எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கனகதார ஸ்தோத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, கனகதார ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கிறதால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம கனகதார ஸ்தோத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய அம்சமாக காலடியில் அவதரித்தவர் தான் இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை இயற்றிய ஆதிசங்கரர். இவருடைய சிறு வயதிலேயே அவரை வந்து குருகுலத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. குருகுலத்தினுடைய வழக்கப்படி பிச்சை எடுத்து தான் குருவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருந்தது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதிசங்கரர் ஒவ்வொரு வீடுகளிலையுமே போய் பிச்சை எடுப்பார். அப்படி ஒரு நாள் ஆதிசங்கரர் எங்கே போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சை கேட்பார். அப்போ அந்த வீட்டில் பிராமணர் இருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த வீட்டில் வறுமை நிலையானது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அவங்க சாப்பிடுவதற்கே உணவு இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதிசங்கரர் அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று பவதி பிச்சாம் தேகி அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிக்ஷை இடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, அந்த குரலை கேட்டதுமே அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பிராமணருடைய மனைவிக்கு ரொம்பவுமே நடுக்கம் வந்துடும். என்ன பொருள் தான் நம்ம தரது, நம்மளே வந்து வறுமையுடைய நிலையில் சிக்கி தவிக்கிறோமே, இவருக்கு என்ன பிக்ஷையாக தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வீடு முழுவதுமே தேடி பார்ப்பாங்க. அப்படி தேடி பார்க்கும் பொழுது அவங்களுடைய கண்களில் ஒரு தட்டில் உலர்ந்த நெல்லிக்கனிகள், அதாவது பிக்ஷை இடுவதற்கு கூட தகுதியில்லாத நெல்லிக்கனிகள் அந்த தட்டில் இருக்கும். சரி, நம்ம வீட்டில் பிக்ஷைன்னு கேட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பார்க்கறதுக்கு சிவபெருமானுடைய அம்சம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனிகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்ட ஆதிசங்கரர் அந்த வீட்டினுடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை நிலையில கூட நமக்கு காய்ந்த நெல்லிக்கனிகளையாவது இந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மனசில் நினைச்சு, அந்த அம்மாவினுடைய வறுமை எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சு மகாலட்சுமி தாயாரை வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. அப்படி வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது பாடின ஸ்லோகங்கள் தான் இந்த கனகதார ஸ்தோத்திரம். இப்படி இந்த பாடலை பாடினது யாருன்னு பார்த்தா, சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர். இப்படி ஆதிசங்கரர் பாடின இந்த கனகதார ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமி தாயார் ரொம்பவுமே மனமிறங்கி அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஆதிசங்கரர் முன்னாடியும் அந்த பிராமணர் மனைவி முன்னாடியும் தரிசனம் கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார். இப்படி மகாலட்சுமி தாயாரை பார்த்ததுமே ஆதிசங்கரர் நமஸ்காரம் செஞ்சு, தமக்கு கிடைத்த இந்த நெல்லிக்கனிகளை வந்து கொடுத்த இந்த பெண்மணியினுடைய வறுமை நிலை போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வேண்டி கேட்பாங்க. இதை கேட்ட மகாலட்சுமி தாயார் சங்கரா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை இவங்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இவங்களுடைய முற்பிறவியில் செய்த பாவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி என்ன அந்த முற்பிறவியில் அவங்க பாவங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் கேட்டதுமே மகாலட்சுமி தாயார் சொல்வாங்க, இவங்க பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் வந்து குசேலனுடைய மனைவியாக இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குசேலனுடைய கதை பற்றி. குசேலன் கண்ணன் கிட்ட வந்து வேண்டி செல்வங்கள் எல்லாமே பெற்று வாழ்வாங்க. ஆனால் அந்த செல்வத்தில் சிறிதளவு கூட நல்ல ஒரு காரியங்களுக்கு தான் தான தர்மங்களும் செய்யலை, எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யலை. இப்படி அனைத்து செல்வங்களையும் அவங்களே வச்சு முறையான வழியில் பயன்படுத்தவே இல்லை. இதனால தான் இப்படி அவங்க செய்ததால தான் இந்த பிறவியில் இவங்க வறுமையான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாயார் சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே ஆதிசங்கரர், அம்மா நான் எதுவுமே இதை பற்றி மறுத்து பேசலை, இருந்தாலும் இப்போ இந்த பிறவியில் உங்களுடைய கடைக்கண் பார்வையானது இந்த பெண் மேலே பற்றிருக்கு, அதனால் இவங்க முன் பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த பிறவியில் அவங்களுடைய வறுமை நிலை எல்லாத்தையுமே நீங்கள் தான் போக்கி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் கேட்பார். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க இருக்கக்கூடிய இந்த வறுமை நிலையிலையும் நான் பிக்ஷைன்னு சொல்லி கேட்டு வந்ததுமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நெல்லிக்கனிகள் எல்லாத்தையுமே கொடுத்து உதவுனாங்க இல்லையா, ஸோ இப்போ இவங்களுடைய மனதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுவாரு. இப்படி ஆதிசங்கரருடைய சாமர்த்தியமான பேச்சை கேட்ட மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளை மழையா பொழிவாங்க. இப்படி இந்த நிகழ்ச்சியின் மூலமா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே இறைவனுடைய அருளால தான் கிடைச்சது, அதை நம்ம அனைவருக்குமே தான தர்மங்கள் செய்து மேலும் அந்த செல்வங்களை ரெட்டிப்பாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துரைக்குது. இப்படி இந்த கனகதார ஸ்தோத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அடுத்தவர்கள் உதவி அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் பொழுது நம்மளால் முயன்ற அளவுக்கு நம்மளுக்கு உதவிகள் எல்லாமே செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலை, ஏற்படக்கூடிய வறுமை நிலை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மகாலட்சுமி தாயார் அருள் புரிவாங்க. அதே மாதிரி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த செல்வ வளத்தை முறையாக பயன்படுத்தி மன மகிழ்ச்சியோடு இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே எந்த பிறவியிலுமே நமக்கு வறுமை நிலையானது வாட்டாது. இப்போ நம்ம கனகதார ஸ்தோத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை முறையாக நம்ம படிக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த கனகத்தர ஸ்தோத்திரத்தை நம்ம வீட்டோட பூஜை அறையில் தினசரி பூஜைகள் செய்யும் பொழுதும் சொல்லலாம். தினசரி பூஜைகள் செய்யும் பொழுது சொல்வதற்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமைகள்லையாவது இந்த கனகத்தர ஸ்தோத்திரத்தை நம்ம வீட்டோட பூஜை அறையில் பூஜைகள் செய்யும் பொழுது சொல்லலாம். இப்படி நம்ம கனகத்தர ஸ்தோத்திரத்தை முதல் முறையாக இப்போ தான் சொல்ல போகிறோம், எங்களுக்கு வார்த்தைகள் சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதை நீங்கள் படிக்கும் பொழுது கூட ஆடியோவையும் போட்டு விட்டுக்கோங்க. அதனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து பாடி அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்படி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய கனகதாரா அப்படிங்கிறதுக்குண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனக அப்படின்னா பொன், தாரானா தருவாய், பொன்மலை தருவாய் சுவாமியே அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை மனமுருகி பாடக்கூடிய பாடல் தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இப்படி இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை முதன் முதல்ல ஆதிசங்கரர் பாடும் பொழுது சமஸ்கிருதத்தில் பாடியிருப்பார், அதுக்கப்புறமா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் வரக்கூடிய ஒரு அழகிய வரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனகமலை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தொருள்கவே, கனகதாரை என்னும் துதிகேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தொருள்கவே. இந்த வரிகள் எல்லாத்தையுமே கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி தாயார் பொன்மலை பொழிய வைப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்படி இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நம்ம வீடுகளில் படிக்கிறதால கண்டிப்பாக வீட்டில் வறுமை நிலையானது நீங்கும் அப்படிங்கிறத அந்த வரலாறு மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வீட்டில் வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் பெருகிடுச்சு அப்படின்னாலே அந்த செல்வம் நம்மை விட்டு நீங்காது இருக்கிறதுக்காகவும் இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக நம்ம பாராயணம் எப்பயுமே செய்யணும். அதே மாதிரி இந்த பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே ஒருவருடைய வாழ்க்கையை முழுமையாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு பொன் பொருள் எல்லாமே அதிகப்படியாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் உடலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கும். நோய் இல்லாத உடல் இருக்கணும், வலிமையான உடல் இருக்கணும், குழந்தை செல்வங்கள் வீட்டில் துள்ளி விளையாடணும், இப்படி அனைத்து விதமான 16 செல்வங்களையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல் தான் இந்த கனகதார ஸ்தோத்திரம். ஸோ இப்படிப்பட்ட இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நம்ம முறையாக வெள்ளிக்கிழமைகளையாவது பாராயணம் செய்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வறுமை நிலையானது நீங்கும், 16 செல்வங்களையும் தாயார் நமக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய மகிமையே. இப்படி நம்ம கனகதார ஸ்தோத்திரத்தை முறையாக பாராயணம் செய்கிறதாலையோ இல்லை காதால் கேட்கறதாலையோ நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கும். வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரித்தாலுமே இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை முறையாக நம்ம கேட்டுக்கிட்டே வரும் பொழுது அந்த செல்வம் நம்மை விட்டு எப்பயுமே நீங்காதிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நம்ம முறையாக வீடுகளில் பாராயணம் செய்து அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். இப்போ இந்த பதிவின் மூலயமா கனகதார ஸ்தோத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, கனகதார ஸ்தோத்திரத்தை நம்ம முறையாக வீடுகளில் பாராயணம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் செய்கிறதாலையோ இல்லை சொல்கிறதாலையோ அவங்க இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை படித்து பலனடைஞ்சாங்க அப்படின்னாக்கா அதனால் கிடைக்கிற புண்ணியம் கண்டிப்பாக உங்களை தான் வந்து சேரும். ஸோ இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.